ஜங்ஷன்ல நிற்கும் போதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாகவும் வார்த்தைகள் எங்களுக்கு விளக்காகவும் தீபமாகவும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு பாதையாகவும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே வனாந்திரத்திலே ஆண்டவரே நீர் பாதைகளை உருவாக்குற தேவன், ஆண்டவரே புதிய காரியங்களை செய்கிற தேவன், அது எவ்ரி டே இஸ் எ நியூ பிகினிங் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை இருக்கிறோம். சுவாமி உடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறபடியாலும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் சுவாமி. சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய். அவைக்குரிய யுத்தத்திலே நிற்கும் போது அந்தவரே முழுவதுமாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தைரியத்தோடு அந்தவரே நமக்காக நிற்க தேவரீர் உதவி செய்யுங்க சுவாமி. அந்தவரே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னுமாக உணரத்தக்கதான கிருபைகளை தாரும். மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் தியானிக்கக்கூடிய வசனத்திலே கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சுவாமி. மத்தியில் நம்முடைய கிருபைகளை பெருக பண்ணும். ஆண்டவரே இந்த செய்தியானது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரக்கூடிய புதிய தலைமுறையினருக்கும் இது சென்றடையத்தக்கதான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இது எங்களால் உண்டாத நல்லது சுவாமி. மாஸ்டர் பிளான் படி நடத்துங்க. நாமத்திற்கே மகிமையை கொண்டு வரும் எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும். கிருபையிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவரே நாங்கள் அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதை அனுபவித்து ஆண்டவரே நாங்கள் பொக்கிஷமாக மண்பாண்டத்திலே பெற்றுக்கொள்ள எவ்வளவு உதவிச்சு நீங்கள் என் வெளியில் எங்களோடு கூட இருங்க, எங்களோடு பேசுங்க சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுடைய பேசுங்க. பிரசன்னத்தை நாங்கள் முற்றிலுமாக உணரத்தக்கதான கிருபைகளை தாங்க சுவாமி. எங்களோடு பேசும்
சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், தொடர்ந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய இருதயத்தை உமக்கு நேராக திருப்பும் சுவாமி. அது எப்படியாக ஒரு களிமண் ஒரு குயவன் கையிலே வணையப்படும் போது அந்த ஒரு ஒப்புவிக்கப்படுகிறது போல எங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்களை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வைத்தரலும். அந்த ஒரே நீர் எங்களை வைத்து இன்னும் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறீரோ அந்தந்த காரியங்களை எல்லாம் செய்ய நாங்கள் மீண்டுமாக எங்களை டெடிக்கேட் பண்ணுகிறோம். எங்களும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உடைய கரங்களிலே ஆண்டவரே இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்முடையவர்கள், எங்களுடைய வேலையெல்லாம் உம்முடையது சுவாமி. உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. டைம், டேலண்ட், ட்ரெஷர் எல்லாம் உமக்கு சொந்தம் சுவாமி. நாங்கள் உமக்கே பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்களை எந்த இடத்துல எத்தனை வருடங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீரோ அத்தனை வருடங்கள் எங்களை வைத்தரல சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்கும் சுமந்து செல்ல எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை வைத்து நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ அதை செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். பிரசன்னத்தினால் எங்களை மூடும். எப்படியாக மோசையை மூடினீரே பிரசன்னம் எழுந்தது சுவாமி, அதுபோல எங்கள் மத்தியிலே உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்துடலாம் சுவாமி. அவரை மீண்டுமாக எங்களுடைய கண்களிலே விழ வேண்டிய செதில்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் எடுத்து ஒரு கிளியர் விஷனை தார சுவாமி. இவரே எங்களோடு கூட பேசும். அதை கீழ்ப்படியே எங்களுக்கு கிருபச்சி மூடு வைத்துக் கொள்ள சுவாமி. இப்படியாக 100 ஆடுகளை இருக்கும்போது 1 ஆடை தேடி சென்ற தேவன், எங்களை தேடி வந்த தெய்வமே, பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, இயேசுவே நீர் எங்களை பிடித்தீ சுவாமி. எங்கள் கரம் பிடித்த தேவன், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை எங்கள் மூலமாக நீங்கள் செயலாற்றும் சுவாமி. ஆத்மாக்களை அறுவடையாக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வர தேவரீர் உதவி செய்யும். வெறுங்கையா வந்து சந்தித்து விடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே உங்களை பயன்படுத்தும் ஒரு பெரிய எழுப்புதலை தாரும். தேசத்தை அசைத்தரலும் சுவாமி. ஆண்டவரே அந்த காலத்தின் வல்லமைகளை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அதன் மத்தியிலே எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க தேவரி உதவி செய்யும். உப்பாகவும் ஒளியாகவும் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அந்தவரே எங்களை பலப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். எளிய களிமண்ணாக அந்தவரை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இதயத்தையும் கத்தர் நீர் அந்தவரே முது பக்கமாக திருப்பும். எங்கள் இதயங்கள் உமக்காகவே பாழட்டும் சுவாமி, உமக்காகவே துடிக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் மகிமையே செலுத்துகிறோம். இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீரோ நல்ல பிதாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம், அதை பற்றி சிறிது தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது, அதை நாம் எங்கெங்கெல்லாம் எடுத்து செல்லலாம் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டார், அவருடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு நம்மை கழுவினார், அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நமது இருதயத்திலே பண்பாண்டமாகிய சரீரத்திலே வந்து வாசம் செய்கிறார், மனுஷரின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவாதி தேவன் நாமே அந்த ஆலயம் என்று நாம் பார்த்தோம். அந்த ஆலயமானது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். பாவ காரியங்களிலே நாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும், அதுதான் முக்கியம். அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்த சில கேரக்டர் வேதத்திலே ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நபர்களை பற்றி நாம் பார்த்துவிட்டு அதன் மூலமாக ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம், எங்கு சென்றாலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டும். நீயே அந்த ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கேரக்டரான ஒரு நபராக நாம் பார்த்து அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்ம எங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்திலே நம்மை எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும், அவருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்தட்டும்.
சங்கீதம் 105:4 பாத்தீங்கன்னா, கர்த்தர் கர்த்தரையும் அவருடைய அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள், நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. நித்தமும் ஆயத்தமாகி தேடுறோம். நம்ம வந்து காலைல எழுந்திக்கிறோம், அறத்தூக்கத்திலே நம்ம வந்து ஜெபிக்கிறத நிறுத்திட்டு நம்ம காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க பழகி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம ஒரு மணி நேரமாவது காத்திருக்காமல் அவ்வளவு பிஸியாக வந்து ஆண்டவர் நமக்கு வேலை கொடுக்கல. அதனால நம்மளுடைய ரீஅலைன் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வர்ஷிப் டைம், ப்ரேயர் டைம். ஆண்டவர் நமக்கு இரண்டு சாவிகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று வர்ஷிப், ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதிப்பதும் அவரை போற்றுவதும். அதுக்கப்புறம் ப்ரேயர், நம்ம வந்து டூ வே கம்யூனிகேஷன், நாம் ஜெபிக்கவும் அவர் கேட்கவும், அவர் பேசவும் நாம் கேட்கவும், அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும். வாசிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. நாம் எந்த இடத்துல இருக்கோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். நம்ம வந்து அவருடைய சமூகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய நபர் ஆதாம். ஆதியாகமம் 3:8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நல்ல கவனிங்க, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு ஒன்னே ஒன்றுதாங்க பிரிக்கும், பாவம். கர்த்தரையும் நம்மையும் பிரிப்பது ஒன்றே ஒன்றுதான், பாவம். கர்த்தரையும் நம்மையும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு டூ வே கம்யூனிகேஷன்ல கொண்டு வருவது ரெண்டு சொன்ன, ஒன்று வர்ஷிப் அண்ட் ப்ரேயர், டூ வே கம்யூனிகேஷன். இதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம இதுக்காகவே ஒரு பர்டிகுலர், நம்ம எல்லாமே இப்ப கேலண்டர்ஸ். இப்ப நம்ம வந்து கூகுள் ஜென்ரேஷன்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதை எடுத்தாலும் கேலண்டர், எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி அது இது இப்பப்ப இங்கெங்க ஃபாலோ ஆகணும், எவ்ரி திங். அதனால நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு தேவனே என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும், சோதித்தேன் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் கேட்டது போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் என்று கேட்போம். நித்திய வழி, ஜீவ வழி. அழிவுக்கு போகிற வழிகள் 1000 இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோகத்தின் வழி என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நாம் மட்டும் பரலோகத்துக்கு போனா பத்தாதுங்க, நம்மளோட குடும்பத்தை அனைவரும் பார்க்கணும், நண்பர்கள் அனைவரையும் பார்க்கணும். யார் யாரெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சுருக்காரு. அத்தனை பேரையும் கொண்டு வரணும், அதுக்கு நம்ம விளைக்கிற செலுத்தணும். ஆண்டவர் வந்து சிலுவையிலே வச்சுப்பை சம்பாதித்தார். பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அவ்வளவு பாடுபட்டார், எத்தனையோ ராப்பகலாக இருந்து சிறைச்சாலையில இருந்து அடித்து அவரை. அப்போ வந்து சிறைச்சாலையில என்ன பண்ணாங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம இதே பைபிள்ல பார்த்துருக்கோம். துதித்தார்கள், ஆண்டவருடைய நாமத்தை துதித்தார்கள். அப்பொழுது அந்த கதவு திறவுண்டது. ஸோ வர்ஷிப் வந்து ஒரு கீ, ப்ரேயர் வந்து அடுத்த கீ. நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இப்போ ஆதாம் வந்து அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். அவருடைய முடிவு வந்து ரொம்ப பயங்கரம். பாவம் வந்து ஆண்டவரையும் நம்மையும் பிரித்திரும். பாவம் ஒரு மனிதனை நடைப்பிணமாக மாற்றும். பாவம் பரிசுத்தம் ஆண்டவரோடு நம்மை கொண்டு சேர்ப்போம். ஆனா நல்ல கவனிங்க, சிம்சோன் வந்து பாவமான வாழ்க்கையில இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினதை அறியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசனத்திலே வந்து நம்ம எப்பொழுதும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காலையில வந்து நடந்து போறோம், கால் அழுக்காகுது, கழுவுறோம், இந்த மாதிரி சட்டை காலில் போடுறோம், அந்த மாதிரி அழுக்காகுது. அனுதினமும் ரட்சிக்கப்படுவது ஒரு முறை, ஆனால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அனுதினம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னுமாக பயன்படுத்தும் என்று நாம் கேட்க கற்றுக்கொள்வோம்.
அடுத்ததாக மோசஸ் மோசேயுடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 33:14 15-23 வரைக்கும் அதில் உள்ள கான்செப்ட் மட்டும் நான் சொல்லுகிறேன். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், எவ்வளவு தைரியமா ஒரு ஜெபம் பாருங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகம், அது நான் வாசித்தா நல்லா இருக்கும், வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? இது எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அதை நீங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீ ரெண்டோடு வருவதினால். இவ்வளவு தைரியமாக சொல்றாரு பாருங்க, உம்முடைய சமூகம் எங்களை எங்களோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜபம். ஸோ நம்ம கூட எப்படி ஜபம் பண்ணலாம், அதுவரே உம்முடைய சுத்தம் இல்லாமல் வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டாம் சுவாமி அப்படின்னு கூட நம்ம தைரியமாக சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஜபம், நான் இப்போ ஒவ்வொரு தடவையும் வேலையை மாறும்போதும், ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமில்லாத கதவுகளை எல்லாம் அடைத்து அந்த கன்ஃபியூஷன்ல எல்லாத்தையும் நீக்கிடும் ஆண்டவரே, சுத்தமான அந்த ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஜபித்து நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்ட ஞாபகம் எனக்கு வருகிறது. அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் நாடுவோம், அவருடைய சமூகம் செல்லக்கூடிய இடங்களிலே நாம் பயணப்படுவோம். இந்த உலகத்திலே வனாந்திர வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகம் நம்மை நடத்தி செல்ல கர்த்தர் நமக்கு துணை செய்யட்டும். அடுத்ததாக ஒரு நபர் யோனா, உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே 1072 பக்கம். அப்போ யோனாவுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அது 1:3 வாசிக்கிறேன். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி, அவன் தெரியுது செலிபிரேட்டா விலகிறேன், அப்படி விலக முடியுமா? அதே வச்சு பாருங்க, சங்கீதம் 139:7 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், எங்க போக முடியும், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்க போக முடியும், எங்கேயும் போக முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கேயும் போக முடியாது. 10 சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் அன்பிலீவர்ஸ் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ இதை ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனோம் அப்படின்னா, ஆனா ஆண்டவருடைய கிருபை உள்ள கரங்களை பாருங்களேன். 17 பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனம், அதாவது இது வந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 இருந்தான். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு மீன், ஒரு நம்ம இப்ப ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு மீன் வயிற்றுல யோனா ராப்பகல் 3 இருந்தான், எப்படி இருந்திருக்கும், வயிறுடைய எனரோமெண்ட் எப்படி இருந்திருக்கும், அந்த ஆசிட்ஸ் எப்படி இருந்திருக்கும், அந்த லிக்யூட்ஸ் எப்படி இருந்திருக்கும், வெளிச்சம் இருந்திருக்குமா இருக்காதா, அந்த சர்க்குலேஷன் எப்படி இருந்திருக்கும், ஸ்மெல் எப்படி இருந்திருக்கும், அந்த பிரீத்திங் டைம் எப்படி இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. ஸோ நம் ஆண்டவருடைய சமூகம் நம்ம விட்டு விலகாதபடிக்கு அவரோடு நடக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். ரெண்டு விஷயங்க, அதாவது ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட வரணும்னா ரெண்டு, ஒன்று தாழ்மை, ஹம்பிள், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். இல்லை நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன், என்னுடைய திறமையினால், இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய கிருபை. யோவான் 15 ஒரு வசனம் வருகிறது, என்னையின்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரின்றி ஒன்றுமே நடக்காதுங்க, அவரோடு நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். அப்புறம் வந்து 1 16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அதை நான் இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து பார்த்தேன்,
அது எப்படி அது சமூகமும் இருக்கிற சமூகத்தில் இருக்கிறது அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. சமூகம் என்றால் என்ன, ஸ்தலம் என்றால் என்ன, சமூகத்திலே மகிமையும் கனமும் ஸ்தலத்தில் வல்லமையும் மகிழ்ச்சியும். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு, ஸ்பிளண்டர் அண்ட் மெஜஸ்டி ஆர் பிஃபோர் ஹிம், ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாய் இன் ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ். அவர் வாழுகிற இடத்திலே ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாய் இன் கிரைஸ்ட், நம்ம இன் கிரைஸ்ட் டுவெல்லிங், நம்ம புதிய ஏற்பாட்டு இதில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாய் இன் ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ், ஸ்பிளண்டர் அண்ட் மெஜஸ்டி ஆர் பிஃபோர் ஹிம். தைரியப்படுங்க, கர்த்தருக்குள்ள நீங்க வந்து தைரியப்படுங்க. ஏன்னா நம்ம வந்து பலவான் கையில் உள்ள அம்பு மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு நோக்கத்திற்காக ஷார்பன் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த அந்த அம்பு இருக்கிற இடத்துக்கேலாம் இருக்கக்கூடாது. அம்பு ரோல் என்ன, அம்பு ரோல் அட்டாக் பண்ணு. இப்போ ஆண்டவர் வந்து பெரிய கப்பல்களை கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அது வந்து விசுவாச பயணத்துல போய் ஆகணும், கடலுக்கு போய் ஆகணும். அதனாலதான் நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துல இருந்தா நம்ம வந்து பேட்டரி சார்ஜர், இப்ப நான் செல்போன்ல பேசுறோம், பேட்டரி இருக்கு, சார்ஜ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவருடைய சமூகத்திலே பலனையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். இப்போ மத்தேயு 6:19-24 இப்போ நம்ம வந்து ஆதாமை பற்றி பார்த்தோம், மோசேயை பற்றி பார்த்தோம், யோனாவை பற்றி பார்த்தோம். அப்போ 1:4 ஒரு வசனம், சமூகம் ஸ்தலம், அவருடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் அவருடைய ஸ்தலத்திலே வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா அவருடைய கிருபையினால் ஒன்று குறைந்தியரில் ஒரு வசனம் இருக்கு, அந்த மகிமையான அந்த அவருடைய பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய சரீரத்திலே பெற்றிருக்கிறோம், மண்பாண்டமாகிய சரீரம். இப்போ இதையும் இந்த மத்தேயு 6 மலைப்பிரசங்கத்திலே வரக்கூடிய விஷயங்களையும் நாம் பார்த்து தெரிவிப்போம். மத்தேயு 6:19-24 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாய் வெளிச்சமாய் இருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இப்போ பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது எடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குங்க? இப்போ ஒரு எல்லார் கையிலேயும் ஒரு பேப்பர் கொடுத்து டாப் 10 ப்ரையாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி எழுத சொன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன், என்ன எழுதுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அவருடைய சமூகத்தை நாம் பொக்கிஷம் மாதிரி தேடணும், புதையல்களை தேடுவது போல நாம் தேட வேண்டும் அவருடைய சமூகத்தை. அதாவது கடலிலே சென்று முத்துக்களை எடுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து கடலோரத்துல எடுத்தா அந்த ஷெல்ஸ் தான் கிடைக்கும், ஆனா கடல்ல உள்ள போய் எடுக்கும்போது அவன் முத்துக்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய வேதம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக மாற்றுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிற வேதம், அவருடைய வார்த்தைகள். யோவான் 1 பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பற்றி, வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் பார்ப்போம். அந்த
தேவனால் அனுப்பப்பட்ட அந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். நாம் எல்லாரும் சாட்சிகளுங்க, சாட்சிகள். எப்படின்னா அப்போஸ்தலர் 1:8 பார்த்தீங்கன்னா, இங்க பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் முழுவதும் சாட்சிகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறது வந்து அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்து வந்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ ஒரு தைரியம், நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சு, நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பார். நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோமா, உப்பாக இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம இப்போ செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நம்ம இருக்க முடியுமா? இன்று இரவு நாம் எடுக்கப்பட்டு போனால், இன்று இரவு கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்குமானால், நல்லா கவனிங்க, நம்ம எங்கே இருப்போம்? தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவரோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியல அப்படின்னா, லெட் அஸ் வெயிட் பை. இன்று நாம் மனம் திரும்புவோம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போனால், நிச்சயமாக அவர் மாறி அணைத்து நம்மை மீண்டுமாக அவரோடு வைத்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. நல்லா கவனிங்க, உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எது எதெல்லாம் ட்ரெஷர்னு நினைக்கிறாங்களோ, பரலோகம் அதை ட்ரெஷர் என்று அங்கீகரிப்பதில்லை. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த உலகம் என்னதெல்லாம் ட்ரெஷர்ஸ் என்று நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் பொக்கிஷம் என்று நினைக்கிறார்களோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் பொக்கிஷமாக நினைப்பதில்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தால், அந்த அந்த தங்கம் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். அதாவது ஆண்டவருடைய சீடர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று பேதுருவும் யோவானும் சொன்னார்கள். அந்த மூமெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுங்க. அதான் விசுவாச வாழ்க்கை. நம்ம விசுவாச பயணம் போயிட்டு இருக்கோம். இந்த விடுதலை பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நம்ம உறுதியாக பற்றி கொண்டு, நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் நம்மை அழைத்து செல்கிறாரோ, அங்கெங்கெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்தட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக அவனுக்கு நினைச்சல் தீரும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களும் உனக்கு அறிவிப்பேன் என்று நினைச்சு என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய கிருபைகளுடைய வார்த்தைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை வணங்குகிறீர் ஐயா. உண்மையே நாங்கள் எப்பொழுதுமாக சார்ந்திருக்க ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் சுவாமி. உடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே நாங்கள் அடிக்கடி உங்களுடைய சமூகத்திலே வந்து தேடவும், அதுவரே நாங்கள் மனத்தாழ்மையை தேடவும், உண்மை தேடவும், நீதியை தேடவும், அதுவரை உம்மோடு அதுவரை நாங்கள் கீழ்ப்படுதில் உள்ள பிள்ளைகளாக மூடு கூட நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த பிரசன்னத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை சொல்வது போல ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் சுவாமி. குணமாக்கும் தழும்புகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமூகத்தை விட்டு நாங்கள் எங்க போவோம் சுவாமி? உடைய சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நெத்தி ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக எங்களை மாற்று சுவாமி. ஒரு இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவோட நாங்கள் இந்த லைஃபை பார்க்க
தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தையும் வல்லமையையும் நாங்கள் நித்தமும் தேட தேவரீர் எங்களை கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட நண்பர்களுக்காக நன்றி. இனிமேல் கேட்க போகிற நண்பர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த சுவிசேஷம், புத்த சுவிசேஷம், ஆண்டவரே ஆரோக்கியமான உபதேசங்கள் உலகம் எங்கும் எடுத்து செல்லப்பட தேவரீர் உதவி செய்யுங்க ஐயா. எங்களை பயன்படுத்தும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவர், ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர், ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர். ஆதாமே தவறு